வழிகாட்டி நிறுவனம் தமிழகத்தில் புதிய தொழில் முதலீட்டு திட்டங்களை ஈர்ப்பதற்கான கடந்த 1992 தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் தொடங்கிய நாள் முதல் பல்வேறு தொழில் திட்டங்கள் வாயிலாக 4.75 லட்சம் கோடி அளவிலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல மாநிலங்களில் உள்ள அமைப்புகளின் கட்டமைப்புகளை ஆய்வு செய்து வழிகாட்டி நிறுவனம் மறுசீரமைக்கப்பட்டு சென்னை தேனாம்பேட்டையில் பிரம்மாண்டமான நிறுவனமாக உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அகண்ட பரப்பில் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் செயல்பட்டு வரக்கூடிய இந்த நிறுவனத்தில் பல்வேறு துறைகளில் பிரசித்தி பெற்ற 60க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஒற்றை சாளர அனுமதியை எளிதாக்குவதற்கான சட்டப்பூர்வமான அமைப்பாக வழிகாட்டி நிறுவனம் செயல்படுவதோடு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணம் தொழில் முனைவோருக்கு தேவையான விவரங்களை வழங்குதல், தேவைப்படும் அனுமதிகளை ஒரே இடத்தில் கிடைக்க செய்தல், தொழில் முனைவோர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் ஆகியவற்றையும் இந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. கைடன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் செக்டர் டீம்ஸ் இருக்குது. இப்போது மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனுஃபேக்சரிங் ஒரு டீம் இருக்குது, ஆட்டோ ஒரு டீம் இருக்குது, கெமிக்கல்ஸ் ஒரு டீம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு டீம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு செக்டர்ஸ்க்கும் ரெண்டு பேர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கம்பெனிஸை ரீச் அவுட் பண்ணிட்டு இவங்களோட வேலை மெயின் வேலை என்னென்னா கம்பெனிஸை ரீச் அவுட் பண்ணிட்டு அவங்களோட பேசி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அண்ட் தே ஆல்சோ பிரிங் எம்ஓயூ நியூ எம்ஓயூஸ் நியூ கம்பெனிஸ் இன் டு தமிழ்நாடு. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தனி கவனத்துடன் வழிகாட்டுதல்களை அளிக்கும் வகையில் நாடுகளுக்கான பிரத்யேக அமைவுகள் வழிகாட்டு நிறுவனத்தில் அமைக்கப்படும் என கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். அதன் அடிப்படையில் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, சீனா, ஜப்பான், ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர் மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுக்கான அமைவுகளை வழிகாட்டு நிறுவனம் தொடங்கியுள்ளது. உலக அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ எம்ஓஐ சைன் பண்ணல, நாங்கள் எம்ஓஐ சைன் பண்ணும்போது கூட உலக அளவில் அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் உலக அளவில் இருக்கிறவங்களாம் ஜூம்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. அதே போல் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து 11 நிறுவனம் பண்ணும்போது ஜிம் 2019 பண்ணும்போது அப்படி தான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பிடிச்சல 41 நிறுவனம் அப்போ பண்ணும்போது 3 தடவை பண்ணியிருக்கோம். நாங்கள் மூணு தடவை பண்ணும்போது உலக அளவில் இருக்க ஜூமில் கனெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஜூமில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறாங்க, முதலமைச்சர் எளிதாக அணுகலாம், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை எளிதாக அணுகலாம். 2019 ஜனவரி மாதம் நடைபெற்ற 2ம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 89% திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் கூறுகிறார் வழிகாட்டி நிறுவனத்தின் செயல் இயக்குநர். தமிழ்நாட்டில் நம்ம ஜிம் 2019 ஜனவரி மாதத்தில் நடந்தது. அந்த சமயத்தில் நம்ம ஒரு 3 லட்சம் கோடிக்கு எம்ஓயூஸ் சைன் பண்ணோம். அதில் ஒரு 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருந்தோம். இதுவரை அதில் ஒரு 90% ப்ராஜெக்ட்ஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனில் உள்ளது. தமிழக முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் அந்த நாடுகளுக்கான இருதரப்பு கூட்டமைப்பை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் பெரும் பங்கு வகித்துள்ளது. உலகையே அச்சுறுத்தி வரக்கூடிய கொரோனா காலத்திலும் தமிழகத்தின் பொருளாதார நிலையை சரி செய்யும் வகையில் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் நேரடியாக அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியதன் அடையாளமாக பின்லாந்து, ஜப்பான், அமெரிக்கா, பிரான்ஸ், சிங்கப்பூர், தைவான் போன்ற பல்வேறு நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் மூலம் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதன் மூலம் 30,664 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 67,212 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் மகாராஷ்டிரா மாநிலத்தை பின்னுக்கு தள்ளி தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதில் மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பையும் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கே அளித்தால் முதலீடுகளில் மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பு அளிப்பதிலும் தமிழகம் முன்னணி மாநிலமாகவே இருக்கும். மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் நந்தினி.